மெட்ராசை இதுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா தமிழ்நாட்டுல இப்ப மெட்ராசை வேகமா பரவிட்டு வருது குறிப்பா சொல்லணும்னா பருவமழை காலத்துல இந்த நோய் அதிகமா பரவும் மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நோய் வந்து அடினோ என்ற வைரஸால தான் பரவுதுன்னு சொல்லிருக்காங்க இந்த மெட்ராசைய கண் வெண்படல ஆழ்ச்சின்னு அழைப்பாங்க இது ஒரு தொற்று நோய் ஆகும் இதோட அறிகுறிகள் என்ன கண்ணு எப்பவுமே எரிச்சலா இருக்கும் கண்ணுல நீர் வடிஞ்சு கொண்டே இருக்கும் விழிப்பகுதி சிவப்பாவே இருக்கும் கண்ணுல இருந்து அழுக்கு வெளியேறி இமை பகுதியில ஒட்டிக்கும் வெளிச்சத்தை பார்த்தாலே கண்ணு கூசும் மெட்ராசையால் பாதிச்சவங்க ஆபீஸ்க்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போக வேண்டாம்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க ஏன்னா திறந்த வெளியை விட மூடிய அறையில தான் இந்த நோய் அதிகமா பரவுமா மேலும் இதால பாதிக்கப்பட்டவங்க யாருமே சுய மருத்துவம் எடுத்துக்க வேண்டாம்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க சரி இந்த நோய்க்கு மெட்ராசைன்னு பேர் எப்படி வந்துச்சு 1918 அப்ப சென்னையில ஒரு புதுவிதமான கண் நோய் பரவிட்டு இருந்துச்சு இந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க சென்னை எக்மோர் மருத்துவமனையில ஆராய்ச்சி செஞ்சாங்க இந்த நோய்க்கு காரணமே அடினோ வைரஸ் தான்னு கண்டுபிடிச்சாங்க இந்த நோய் சென்னையில முதல்ல தென்பட்டதால் மெட்ராசைன்னு பேர் வந்தது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க